விசேஷம் என்னோட தங்கச்சியோட குழந்தை, பெண் குழந்தைக்கு இன்னைக்கு பேர் சூட்டும் விழா. என்ன பேர் தெரியுமா வச்சிருக்காங்க? சாதனா ஸ்ட்ரீ. சாதனா ஸ்ட்ரீ, சாதனா ஸ்ட்ரீ. இந்த சாதனா ஸ்ட்ரீயோட லைஃப் அழகா, அற்புதமா, நல்ல ஆரோக்கியமான லைஃபா இருக்கணும். நல்லா படிக்கணும், சமத்தா இருக்கணும். பெரிய மயப்போமே கைட் பண்ணுவேன், அசையா இருப்பேன். நீங்க கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கணும், அம்மா அப்பாக்கு பெருமை சேர்க்கணும். நீங்க என்னதான் சாதனா ஸ்ரீயா இருந்தாலும் இந்த பெரியமா செல்லம்மா எப்பவுமே ஆப்பிள் 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 தான் கூப்பிடுவேன். ஓகே, தமிழ்ல பிக் பாஸ் சீசன் 1 மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் சுஜாவரணி. இவங்க தமிழ்ல சில மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட தங்கச்சி தான் மகிமா. இவங்களுக்கு ரீசெண்டாக பேபி கேர்ள் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரீசெண்டாக நேமிங் ஃபங்க்ஷன் செரிமனி நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆக்டர் சுஜா அவரை நேரில் போய் ப்ளஸ் பண்ணி இவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. இவங்க தங்கச்சி பொண்ணுக்கு சாதனா ஸ்ரீ அப்படி நேம் வச்சுருக்காங்க. சுஜாவரணி பிக் பாஸ்க்கு அப்புறமா சில மூவிஸ்லாம் நடித்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. இவங்க பையன் பேர் வந்து அத்வைத். இவங்க ஹஸ்பண்ட் சிவகுமார் கூட சேர்ந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பிக் பாஸ் ஜோடிகள் டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு அதுலேருந்து நல்லாவே ஃபேமஸ் ஆகி பாப்புலர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸும் நிறைய ஆட் ஷோஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியாக ஸ்கெடியூல்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க சுஜாவரணி. பண்ணுவேன், அசையாக இருப்பேன். நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். நீங்க என்னதான் சாதனா ஸ்ரீயா இருந்தாலும் இந்த பெரியமா செல்லம்மா எப்பவுமே ஆப்பிள் 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 தான் கூப்பிடுவேன். ஓகே, தங்கம் பயன்படும்.